என்னப்பா வசந்தா, இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கற? ஒண்ணுல சார், சும்மா உட்காந்துட்டேன். ஏதாவது பிரச்சனைனா எங்கிட்ட சொல்லுப்பா, நான் ஏதாவது ஒரு வழி பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணுல சார். ஒண்ணு இல்லைங்கறியா? அப்ப நான் வரட்டுமா? அத்தோரம் கருப்பு மாடு பச்சை புள்ள மேஞ்சிக்கிட்டு வெள்ளப்பால சுரக்குறத பாத்தியா? செவப்பு சேவல் ஆசை வச்சு கழுத்ததா கருப்பு கோழி வெள்ள முட்டை போடுறத கேட்டியோ? இப்பவாவது என்ன நடந்ததுன்னு சொல்றியா? ஆரம்பத்துல அவளை எனக்கு பிடிக்கல, அதனால என்னை நெருங்கி வரும்போதெல்லாம் அவளை நான் வெறுத்தேன். இப்ப அவ என்னை விட்டு போயிட்டா, அவளை பார்க்க முன்னால இருக்க முடியல சார். நடுராத்திரியில தூக்கத்துல எழுந்து உட்காந்துக்கிறியா? ஆமா சார். யார பார்த்தாலும் எரிச்சலா வருதா? ஆமா சார். பசிக்குது, சாப்பிட உட்கார்ற, ஆனா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இல்லையா? ஆமா சார். காலையில எழுந்து உடனே உலகமே முடிஞ்சு போயிடுற மாதிரி ஒரு சூன்யம் இருக்கு இல்லையா? ஆமா சார். அவ உன்னை நெருங்கி நெருங்கி வந்து கலாட்டா பண்ணினா பாரு, அப்பவே அப்பவே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கடாக்கண்ணா. சத்தியமா இல்ல சார். லவ் பத்தி எனக்கு சொல்றியா? காதலுக்கு நீ கத்து குட்டிடாக்கண்ணா எல்போடு. அந்த காலத்து அபூர்வராகங்கள் லவ்ல இருந்து இந்த காலத்து முதல் மரியாதை லவ் வரைக்கும் கரைச்சு குடிச்ச மாட்டான். நானு 20 வயசுல மாயவரத்துல காதல் மன்னன் ஜெமினி கணேசன் யார் தெரியுமா? நான் தான். எம்பி நாடி சுத்தாத பொண்ணுங்களா? இப்ப சொல்றேன் கேளு, ஆரம்பத்துல இருந்தே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கு. ஏண்டா கண்ணா, அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போன உடனே உன் மனசு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொன்னியே, உனக்குத்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கமாச்சே, அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியதானே, மனசுக்கு ஆறுதலா இருக்குமே. சார், மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனா எப்படி சார் ஆறுதல் கிடைக்கும்? உங்க அக்கா மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க சார். அவங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க எக்கச்சக்கமா இருக்காங்க சார். அவங்க வீட்டுக்கெல்லாம் போனா இவளுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் சார், ஆனா வர மாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொன்னியே, அது மட்டும் எப்படிப்பா? அந்த ரெட்ட பிள்ளலுக்கு நீ தாலி கட்டிட்டியா? இல்ல சார். அவ கன்னத்துல காதுல மூக்குல நாக்குல இச்சு 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 இப்படி ஏதாவது பண்ணிருக்கியா? இல்ல சார். அவ உனக்கு துணிமணி துவைச்சு போட்டிருக்கா? இல்ல. சமைச்சு போட்டிருக்கா? இல்ல. கைய கால புடிச்சு போட்டிருக்கா? இல்ல. நீங்க ரெண்டு பேரும் இல்லற சுகத்தை அனுபவிச்சிட்டீங்களா? இல்ல சார். இப்படி எந்த சுகத்தையுமே அனுபவிக்காத ஒன்னாலேயே கேவலம் 8 நாள் கூட அவ பிரிவை தாங்க முடியல. வரப்பு மேட்லயும் ஆத்து மேட்லயும் அங்கேயும் இங்கேயும் தேவதாஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறியே, ஆனா உங்க அக்கா இந்த அத்தனை சுகங்களையும் 8 மாசம் அனுபவிச்சுட்டு இப்ப தன் புருஷனையும் இழந்துட்டு 8 அடிக்கு 8 அடி ரூமுக்குள்ள தன்னுடைய உணர்ச்சிகளை உள்ளடக்கி செத்து புடுங்கிக்கிட்டு இருக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு உனக்கு தோணிச்சாடக்கண்ணா? டேய், முதல்ல நீ உங்க அக்காவுக்கு தம்பி, அப்புறம்தான் அந்த ரெட்ட பின்னல் குட்டி இருக்காளே அவளுடைய காதலன். முதல்ல அக்காவுக்கு தம்பியா செய்ய வேண்டிய கடமையை செய், அப்புறம் காதலிக்காக தேவதாஸ் மாதிரி இங்க எல்லாம் சுத்தலாம். இங்க எல்லாம் எங்க போகும்? இங்கதான் இருக்கும். ஏண்டா கண்ணு, வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற? அம்மா, நான் அக்காவுக்கு எதுவுமே பண்ணலையம்மா. சம்பந்தி மாமா உங்ககிட்டயும் பேசினாரா? நிறையவே பேசினாரு. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலப்பா. ஆனா இப்போதைக்கு வந்திருக்கிற அந்த குழந்தை அவன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. 24 மணி நேரமும் அந்த குழந்தை கூட தான் இருக்கா. முன்ன மாதிரி கோயிலுக்கு கூட போறதில்ல. ஏமா? கோயிலுக்கு போற நேரத்துல குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கணுமே. ஏன் குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு போறது? அது விலாசம் இல்லாத குழந்தை இப்ப விலாசத்தை தொலைச்சிட்டு நிக்கிறா. ஊர் உலகத்துல யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோன்னு பயப்படுறா போல இருக்குப்பா. எவன் என்னமா சொல்றது? யாராவது ஏதாவது எங்க அக்கா பத்தி பேசுறா, வயசு வித்தியாசம் பார்க்காம பல்ல உடிச்சிருவேன். ஏய், யார் அவங்க அக்கா பத்தி பேசுறது? என்ன டேய் அக்கா,
தான் திரும்ப அடிச்சு கிடப்ப. கோயில் சுவிட்டு கோயில் போயிட்டு வரலாம்ல. வேண்டாம் வசந்தா, யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க. எவங்க உன்னை பத்தி பேசுறது? இல்லடே கம்லாட்டி, எவனை எங்க பத்தி பேசுறது? எவனாவது எங்க பத்தி பேசுற பின்னி பிடி பண்ணி நீ வாக்கா, நான் துணைக்கு வர்றேன். வசந்தா வசந்தா வேண்டிக்க. இந்த சாமி கும்பிடு. இந்த சின்ன ஊசி வெடியால அந்த பெரிய பாறையோட ஒரு பக்கத்தை பேத்தாச்சு. குழந்தைய கூட்டிட்டு கோவில் வரைக்கும் வந்துட்டா. அடுத்தது ஒரு யானை வெடி வைக்கணும். அத யாருக்கு வைக்கலாம்? என்ன சார் இவ்வளவு தூரம்? ஏன்பா, உங்க குடும்பத்துல எல்லாரும் 24 மணி நேரமும் காதல பஞ்ச அடைச்சுக்கிட்டு தான் இருப்பீங்களா? வெளியில வாசல பேசுறதெல்லாம் உங்க காதல விழாத. என்ன சார் சொல்றீங்க? ஊர் உலகத்துல அந்த குழந்தைய பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் ரொம்ப தாறுமாறா பேசுறாங்கப்பா. என்ன சார் செய்ய முடியும்? உன் குடும்பத்தை பத்தி மட்டும் கேவலமா பேசினா பரவாயில்லையே, என் குடும்பத்தை பத்தி கூட இல்ல கேவலமா பேசுறாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணி அவளுக்கு தான் அந்த குழந்தை பிறந்து இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கப்பா. கேக்கறதுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நான் பிடுங்கிட்டு சாவலாம் போல இருக்கு. இது பாரு, நாளைக்கு நான் ஒருவேளை செத்துட்டா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. சீக்கிரம் ஒரு முடிவிடு. அண்ணே ஏன் நடந்து வரீங்க? வண்டி என்னச்சு? வண்டி ஓட்டுற மனநிலையில நான் இப்ப இல்ல. ஏனே உடம்பு தான் சரியில்லையா? யார் செஞ்ச தப்போ தெரியல. இந்த வீட்டுல குழந்தை ரூபத்துல விதி விளையாடுது. இத்தனை நாளா நம்ம கட்டி காத்த மான மரியாதை எல்லாமே காத்துல போயிருச்சு. வசந்தா என்ன சொல்றீங்க? என்னை பத்தி யாராவது தரக்குறவா பேசினா கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறாங்கம்மா. முதல்ல பின்னாடி பேசினாங்க, அப்புறம் புடகமா பேசுறாங்க, இப்ப நேரவே பேசுறாங்க. அதுவும் ரொம்ப கேவலமா பேசுறாங்கம்மா. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? எல்லாருமே இப்படி கையை கழுவிட்டா எப்படி ஆனந்தா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அதை யாராவது கண்டிப்பா தலையில சுமந்தாகணும். இப்போ என்னென்ன செய்ய போறீங்க? என்னோட கஷ்டம் நஷ்டம், சுகம் துக்கம், இன்பம் துன்பம், ஆஸ்தி அந்தஸ்து, பேரு புகழ், மானம் அவமானம், அத்தனையும் தலையில தூக்கி சுமக்க போற வாரிசா என்னோட மூத்த மகனா? அந்த குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துக்க போறேன். அந்த குழந்தை பிற்காலத்துல என்னை உட்கார வச்சு சோறு போட போதும், இல்ல படுக்க வச்சு அரிசி போட போதும், அவன் என்னை தட்டி கொடுத்தாலும் சரி, வெட்டி விட்டாலும் சரி, இல்ல எனக்காக சட்டி எடுத்தாலும் சரி, அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிறது மூலமா அதுக்கு ஒரு நிரந்தரமான விலாசத்தை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க அம்மாவுக்கு இடுப்பு வலினா என்னன்னு தெரிஞ்சதே முதல்ல என்னாலதான். அதுக்கு முதல் ஒத்தட நான் தான் கொடுக்கணும். நீங்க எதையோ மறைக்கிறீங்க. எதை நான் மறைக்கிறேன்னு நீ நினைக்கிறியோ அதை நீ மறைக்காம எங்கிட்ட சொல்லு. அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததுதான். யார் மூலமா பிறந்தது? அந்த குழந்தை என் குழந்தைதான். அது யார் மூலமா பிறந்ததுங்கிறத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்னாலானத பாத்துக்கடி. இந்த வீட்டோட மான மரியாதையை காப்பாத்த யாருடைய களங்கத்தையோ தலைமையில சுமக்கிறாரு எங்க அண்ணன். அவருடைய தம்பினா அதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. ஒரு கலங்க இருக்கிற நீ இந்த வீட்டுல தங்குறத என்னால அனுமதிக்க முடியாது. நான் சொல்றது கேளுங்க. அந்த வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டு போட்டிருக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனோட போட்டோ என் பொட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு சத்தியமே எனக்கு தெரியாதுங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியற வரைக்கும் நீ என்னோட தங்குறத நான் அனுமதிக்க மாட்டேன்.